ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளதே அவரது பேரன்மை. அனைவருக்கும் வணக்கம். நம் அருட்சகோதரி எஸ் இருதயநிதி அவர்கள் இன்று காலை 7 மணிக்கு வண்ணகத்தில் பிறந்துள்ளார். இவர் 23/6/1959 பிறந்தார். நம் சபையில் முதல் அர்ப்பணம் 23/5/1977, இறுதி அர்ப்பணம் 20/5/1989 கொடுத்தார். இவர் பிறந்ததும் 23/6, இவர் இறந்ததும் 23/6. இவர் இயேசுவின் திரு இதயத்தின் மீது அதிக பக்தி கொண்டவர். எனவேதான் இயேசுவின் திருவிருடைய மாதமாகிய இந்த ஜூன் மாதத்திலேயே இவர் இறைவனிடம் சென்றுவிட்டார். இவர் அதிக பக்தி கொண்டார். திருப்பலிக்கு செல்ல முடியாத நாட்களெல்லாம் அலைபேசியில் 3 திருப்பலியில் பங்கெடுப்பார். மேலும் அன்னை மரியாவின் மீதும் அதிக பங்கு கொண்டவர். குறைந்தது ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலைகள் சொல்வார். மாலையிலும் திருஇறுதிய பிரார்த்தனையும் திருஇறுதிய மண்டலத்தின் மாலைகளையும் ஜெபிப்பார். இவர் சபையில் சேர்ந்தது முதல் இவருக்கு சபை பல பொறுப்புகளை குறிக்கிறது. எல்லாவற்றையும் இவர் சிறப்பாக பொறுமையாக நன்றாக செய்து கொண்டார். இவர் சகோதரிகளை வழிநடத்துவதிலும் மிகவும் சிறந்த அனைவரையும் அன்புடனும் அக்கறையுடனும் பாசத்துடனும் வழிநடத்தியவர். இவருக்கு இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி போன்ற பல நோய்களால் அவதிப்பட்டார். சுகந்தம் இல்லத்தில் 12 ஆண்டுகள் இருந்தார். இறுதி காலங்களில் இவர் மிகவும் உடல் வேதனைப்பட்டாலும் அனைத்தையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டு ஏற்றுக்கொண்டார். நேற்றைய தினம் கூட இவர் இயேசுவின் திரு உடலை தன் ஆன்ம உணவாக ஏற்றுக்கொண்டார். இன்றைய நாளில் அமைதியாக ஆண்டவரிடம் சென்றுவிட்டார். இவரது பிரிவு நம்மை ஆழ்த்து துயரத்தில் ஆழ்த்தினாலும் இறைவன் இவருக்கு அமைதியான மரணத்தை கொடுத்தார் என்பதை எண்ணி மகிழ்ந்து இவரது ஆன்மா இறைவனின் அமைதியில் உழைப்பார இத்திருப்பலியில் இவருக்காக செவிப்போம். நன்றி. ஆண்டவரே நீ
மரித்த சகோதரி இருதயமேறி அவர்களை நான் மேலை பாற்றிக்காக ஜெபிப்போமாக. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆமென்.